ஆலின்வன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேர அப்டேட் கூட எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு அதுக்கடுத்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடிய புக்கிங்ல இருந்து டிடி ல இருந்து வந்திருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம டீடெயிலா பார்க்கலாம் தரிசனம் போற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸா தொடர்ச்சியா நம்ம சேனல்ல வீடியோஸா வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இன்னைக்கு காலையில பிப்ரவரி மாசத்துக்கான எலக்ட்ரானிக் டிப்போட ரிஜிஸ்ட்ரேஷன் ஷார்பா பத்து மணிக்கு ஓப்பன் ஆகும் இது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் உங்களுக்கு இப்பவே லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க ஷார்பா பத்து மணிக்கு ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க இந்த எலக்ட்ரானிக் டிப்ல நமக்கு மொத்தமா நாலு சேவா ஓப்பன் ஆகும் இந்த நாலு சேவாவும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் காரணம் என்ன அப்படின்னா மற்ற சேவாக்கள் அதாவது ஆர்ஜித கல்யாண கல்யாணோற்சவம் மூஞ்சல் சேவா இது எல்லாமே வந்து உற்சவ மூர்த்திக்கு செய்யக்கூடிய சேவாக்களா இருக்கும் பெருமாள் மூலவருக்கு செய்யக்கூடிய சேவால நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப பக்கமா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு அடி டிஸ்டன்ஸ்ல நீங்க பார்க்கலாம் ஜெயன் விஜயன் வரைக்கும் நின்று பாக்குற தரிசனத்தை விட இன்னும் நமக்கு ரொம்ப பக்கமா பெருமாள் தெரியவாரு அந்த தரிசனத்துல சாதாரண ஒவ்வொரு பக்தர்களும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் பார்க்க முடியும் அப்படின்னா அது இந்த தான் ஸோ நிறைய பேர் இதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க அதனால செலெக்ஷன் ஃபுல்லாகவே குழுக்கள் முறையில தான் இருக்கும் பட் இருந்தாலும் நீங்க வந்து இது வரைக்கும் இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா கண்டிப்பா பண்ணுங்க இதுல வந்து உங்களுக்கு சுப்ரபாத சேவா அர்ச்சனா தோமாலா அஷ்டதலபாத பத்மாராதனா சேவாக்கள் வந்து வரும் எல்லா சேவாவுமே செலக்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க ஒரு சிலர் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுவீங்க ஸோ நீங்க வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற டைம் கொஞ்சம் மாற்றி பாருங்க இல்லைன்னா ஆல்ட்ரேஷன் எப்போ இப்போ ஃபர்ஸ்ட் நாளே நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ரெண்டாவது நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இது மொத்தமாக ரெண்டு நாள் ஓப்பன்ல இருக்கும் வர இருபதாம் தேதி காலையில் பத்து மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும் பன்னெண்டு மணிக்கு தான் இதுக்கான லக்கி டீப் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த சேவால குழந்தைங்களா அலவுடா அப்படின்னா சுப்ரபாத சேவாவுக்கும் அஷ்டதலபாத பத்மாராதனா சேவாவுக்கும் பதினோரு வயசு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க அலவுடு ஆனா நீங்க அர்ச்சனா சேவாலயோ தோமால சேவாலையோ செலக்ட் ஆறீங்க அப்படின்னா உங்களோட கிட்ஸ் வந்து அலௌடு கிடையாது அதையும் நோட் பண்ணிக்கோங்க காலையில பத்து மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்குது ஒரு மொபைல் நம்பர்ல மேக்சிமம் ரெண்டு பேரோட டீடைல்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நாலு பேர் ஆறு பேர் பண்ணணும் அப்படின்னா வேற வேற மொபைல் நம்பர்ல பண்ணிக்கோங்க ஆதார் கார்டில் மட்டும்தான் பண்ண முடியும் இப்போ அடுத்து நிறைய பேருக்கு டவுட் வரும் இப்போ இந்த இது நாங்கள் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா வேற டிக்கெட் எதுவும் எங்களுக்கு பண்ண முடியாதுன்னா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம் இதுல செலக்ட் ஆனா கூட டிக்கெட்ஸ் கூட புக் பண்ணிக்கலாம் சேம் டிக்கெட்டை திரும்ப ஒரு டைம் புக் பண்றதுக்கு மட்டும் தான் நமக்கு டைம் கேப் இருக்கு இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி செலக்ட் ஆகல அப்படின்னா நம்ம எத்தனை முறை வேணாலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இன்னைக்கு காலையில ஓப்பன் ஆகுது எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க அடுத்தது இன்னைக்கான தரிசனம் அப்டேட் பாத்துடலாம் இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது நேரடி தரிசனம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாம் நேரடி தரிசனத்துல வந்து நேத்தும் வந்து சிலா வரைக்கும் தான் கியூ இருக்கு அப்படின்ற அப்படின்னு நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் சேம் இன்னைக்கும் வந்து பார்க்கும்போது கம்பார்ட்மெண்ட் எல்லாமே ஃபில் ஆகி வெளியில சிலா தோரணம் வரைக்கும் தான் இன்னைக்கும் கியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நேரடி இலவச தரிசனத்துக்கு மொத்தமா இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது நேத்து தரிசனம் பார்த்தவங்க எத்தனை பேர் பார்த்திருக்காங்க அப்படின்னா அறுபத்தி ஏழாயிரத்தி நூத்தி நாற்பது பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க கியூ வந்து வெளிலயும் இருக்குங்க கம்பார்ட்மெண்ட்ல மட்டும் கிடையாது எஸ்எஸ்டி டோக்கன்ல தரிசனம் போறதுக்கு ஒரு நாலுல இருந்து ஆறு மணி நேரம் ஆகுது ரூபாய் தரிசனத்துக்கு ரெண்டுல இருந்து நாலு மணி நேரம் ஆகுது தரிசனங்கள் எல்லாமே உங்களுக்கு டைமிங் முன்னப்பினே இருக்கும் நேரடி தரிசனம் மட்டும்தான் உங்களுக்கு அதுல கூட்டம் அதிகமா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டைமிங் நம்ம வெயிட் பண்ற டைம் வந்து அதிகமா இருக்கும் ஸோ இருபத்தி நாலு அப்படிங்கிறது ஒரு பதினஞ்சுல இது இருபது மணி நேரம் வந்து ஆகலாம் அடுத்ததான் இன்னைக்கான எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் இப்போ கரண்டா என்ன டைம் ஸ்டேட்டஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ஏழரை மணி ஸ்டேட்டஸ் படி ஸ்ரீவாரி மெட்டில் இன்னைக்கு மத்தியானம் மூணு மணியோட ஸ்லாட் ரன்னிங்கில் இருந்துருக்கு நாளைக்கு ஏர்லி மார்னிங்கோட ஸ்லாட்டுமே தான் இருக்காங்க அஞ்சு மணி ஆறு மணி ஏழு மணி நாளைக்கான அஞ்சு ஆறு ஏழு மணிக்கான ஸ்லாட்டும் அவைலபிள் இருக்கு பேலன்ஸ் வந்து உங்களுக்கு அதில் ஒரு ரெண்டாயிரம் டிக்கெட்டும் அண்ட் இன்னைக்கான டிக்கெட்டில் ஒரு ஆயிரத்தி அறநூறு டிக்கெட்டும் அவைலபிள் இருந்திருக்கு எஸ்எஸ்டி டோக்கன் பொறுத்த வரைக்கும் காலையில கவுண்டர்ஸ்ல க்ரௌடு கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்ததுங்க டிக்கெட் வந்து ஒரு நாலாயிரத்தி முப்பத்தி நாலு டிக்கெட் எட்டே கால் ஸ்டேட்டஸ் படி அவைலபிள் இருக்கு அதுவும் இன்னைக்கான ஸ்லாட் எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சுது நாளைக்கு பத்தொன்பதாம் தேதிக்கான காலையில் அஞ்சு ஆறு ஏழு மணிக்கான ஸ்லாட் அவைலபிள் இருக்கு நாலாயிரத்தி எட்நூறு டிக்கெட் பக்கமாக அவைலபிள் இருக்கு தேவைப்படுறவங்க நியர்பைல இருக்கக்கூடிய கவுண்டர்ல வாங்கிக்கோங்க இந்த டிக்கெட்ல நாளைக்கு தர்ஷன் பாக்கிறதுக்கு ஒரு ஒன்னுல இருந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் இன்னைக்கு சேம் டேக்கான டிக்கெட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்ரீவாரி மெட்டில் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு மற்ற எந்த இடத்துலயுமே வந்து உங்களுக்கு அவைலபிள் கிடையாது சேம் டேயோட ஸ்லாட்டு கம்ப்ளீட்டா முடிஞ்சுது அதுக்கு அடுத்து நாளைக்கு திருமலையில புஷ்பயாகம் நடக்க இருக்கு சோ இந்த புஷ்ப யாகத்துக்கு நிறைய பேர் சேவா டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க சோ கண்டிப்பா அட்டன் பண்ணீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்க ரிலேட்டடா டிடிடி வந்து நேற்று ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்திருந்தாங்க அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பதினெட்டாம் தேதி ஈவினிங் நடக்கக்கூடிய சகஸ்கர தீபாலங்கார சேவா வந்து கேன்சல் சொல்லிருக்காங்க ஆனா இந்த டிக்கெட் வந்து ஓப்பனே ஆகியிருக்காது அதனால ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அதே போல நாளைக்கு பத்தொன்பதாம் தேதி வந்து புஷ்பயாக சேவா மட்டும்தான் இருக்கும் அந்த நாளில் நடக்கக்கூடிய மத்த கல்யாண உற்சவம் மூஞ்சல் சேவா இது எல்லாமே வந்து ஏகாந்தமா நடக்கும் அதாவது கேன்சல் பண்ணியிருக்காங்க காலையில நடக்கக்கூடிய அர்ச்சனா சேவாவும் வந்து ஏகாந்தமாக தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டேஸ்ல வந்து அந்த டிக்கெட் ஓப்பன் ஆகியிருக்காது அவங்க கேன்சல்டு அப்படின்னா முன்னாடியே ஓப்பன் பண்ண மாட்டாங்க ஏன்னா புக் பண்ணிட்டு யாரும் கேன்சல் பண்ணா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அதனால எந்தெந்த டேட்ஸ்ல இல்லையோ அதை ஓப்பன் பண்ண மாட்டாங்க மீதி நாட்கள் எல்லாமே அவங்களுக்கு ஓப்பன் ஆகியிருக்கும் நாளைக்கு புஷ்பயாகம் நடக்குது இன்னைக்கு பத்மாவதி தாயார் கோவிலோட பிரம்மோற்சவம் இன்னைக்கு தான் அங்கே முடியுது ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமாக இருக்கக்கூடிய அப்டேட்டா இருக்கு அடுத்தடுத்து நமக்கு ஒவ்வொரு டிக்கெட் புக்கிங்காக ஃபெப்ரவரி மாதம் சம்மந்தப்பட்டு ஓபன் ஆகும் ஸோ அதை பத்தின நான் அஃபிஷியல் அப்படியே நான் உங்களுக்கு தனித்தனியாக ஷேர் பண்றேன் இன்னைக்கு தர்ஷன் அப்டேட் அண்ட் இன்னைக்கான எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் இதுதான் கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை மீட் பண்ணலாம் தேங்க்யூ